முழுமையான ஒரு வீடியோ கொடுத்தா தான் எனக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். ஏதோ ஒன்று பண்ணோம் கொடுத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாதுன்றதுனால தான் எந்த ஒரு வீடியோவும் ஒரு தெள்ள தெளிவாக கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். பாருங்கள் தெரியுதுங்களா, முனையில் வருது பாருங்கள், அதுதான் அந்த பிஞ்சு. கட் பண்ணி விட்டவொடனே இந்தமாரி காய்கள் வரும், ஒரு ஒரு காய்கள் வைக்கும், ஒரு ஒரு இலைக்கும் ஒரு ஒரு காய்கள் வைக்கும், அதுக்கு மேலே போகிற இலைகளில் காய்கள் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக இருக்குதுங்க பழம், எல்லா இடத்துலையும் பழம் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். வா, அப்படியே 90s கிட்ஸ் ஞாபகம் வருதுங்க. உங்கள் மாடி தோட்டத்துக்கு வீட்டு தோட்டத்துக்கு தேவையான இயற்கை இடுபொருட்களான ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யம், மீன் அமிலம் எல்லாமே தரமான தயாரிப்புங்க. நானே என் கைப்பட செய்கிறது. நாட்டு காய்கறி, கீரை விதைகள், ரெக்டாங்குலர் குரோ பேக்கு, அனைத்து சைஸு குரோ பேக்கும் எங்ககிட்ட கிடைக்கும். எல்லா இடத்துக்கும் நம்ம கொரியர் மூலமா அனுப்பிச்சி வைக்கலாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு மெசேஜ் மூலமா அனுப்பிச்சி வைப்பேங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோங்க, மல்பெரி ஃப்ரூட்ஸ். இந்த ஃப்ரூட்ஸை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. குறிப்பாக 90s கிட்ஸ்லாம் நாங்கள் நிறைய சாப்பிட்ருக்கோம். இந்த ஃப்ரூட்ஸை நம்ம மொட்டை மாடியிலேயே எப்படி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான், அந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஃப்ரூட்ஸ் உங்கள் மாடியில் வந்து கொத்து கொத்தாக காய்க்கும். அது எப்படின்னு பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஹாலில் போடுங்க. உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும், வாங்க போகலாம். இந்த மல்பெரி கட்டிங்ஸ் வந்து எனக்கு எங்கே கிடச்சிருந்தது அப்படின்னா, நம்ம தாம்பரத்தில் மஞ்சு சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, மாடியில் ஒரு கார்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்புறமா அவங்க சன்னும் அவங்களும் சேர்ந்து மாடியில் உருவாக்கிய கார்டுன்னு போட்டு இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அவங்க வீட்டில் ஒரு பெரிய மாடின்னு சொல்ல முடியாது, அதை காடுன்னு தான் சொல்லணும், ஏன்னா அவ்வளோ பழமரங்கள் நிறைய ரேர் வெரைட்டிலாம் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட நான் கேட்டிருந்தேன், எனக்கு ரெண்டு குச்சி வச்சு அவங்க பதியம் போட்டு கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு பெரிய கண்டெய்னர், அதாவது பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்து அவங்க எனக்கு செம்மண்ணில் தான் பதியம் போட்டு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் எங்கன்னா செடி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா செம்மண் இருந்தது அப்படின்னா அந்த செம்மண்ணை கொஞ்சம் அதில் போட்டு செடி வளர்க்க ஆரம்பிங்க. கொஞ்சம் லைட்டாக போட்டுக்குங்க, ஏன்னா அந்த மண்ணோட தன்மை சில சமயம் மாறும். இப்போ சில பேர் ரோஜா செடி தான் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க இல்லையா நர்சரியிலேருந்து, அது செம்மண்லேயே வச்சுருப்பாங்க. அவங்க திடீர்னு வேறு மண் மாற்றி வைக்கும்போது என்ன ஆகுனா அந்த செடி அப்படியே இறந்து போயிடும். நல்லா மண்கலவெல்லாம் பண்ணி செடியை நட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். இதோடு 3 மாதம் அந்த செடியை நான் அப்படியே விட்டுட்டேங்க, எதுவுமே பண்ணல, நல்லா வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் கொடுத்தேன், அதுலேருந்து ஒரு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. 3 மாதம் கழித்து பார்க்குறேன், செடி கொஞ்சம் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருந்தது. அந்த செடியை அப்படியே ஃபுல்லாக குரூம் பண்ணி விட ஆரம்பித்தேன். குரூம் பண்ணினா ஒரு இலை கூட இல்லாமல் பக்க கிளைகள் எது எது வந்ததோ அது எல்லாத்தையும் நான் கட் பண்ண ஆரம்பித்தேங்க. எதுக்கு அந்த செடியை 3 மாதம் விட்டோம் அப்படின்னா, ஒரு செடியை நான் கொஞ்சம் வளர வச்சு நம்ம குரூம் பண்ணோம் அப்படின்னா செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஃபுல்லாக பழனிக்கு மொட்டை போடுற மாதிரி அதை ஒரு ஃப்ரூட்ஸ் காமிக்கிற பாருங்க. இந்த கட் பண்ண செடி தான் கடைசியில் இவ்வளோ ஃப்ரூட்ஸ் காய்ச்சிது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கும் தெல்ல தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். ஒரு இலை கூட இல்லை பார்த்துக்குங்க. இப்படி இருக்கிற செடி தான் இவ்வளோ பழங்கள் வர ஆரம்பிச்சிது. அப்புறமா என்ன பண்ணேன், கட் பண்ண அந்த கிளைகள் இருக்கேன் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான கிளைகள் எடுத்து பதியம் போட ஆரம்பித்தேங்க. ஏன்னா இந்த பதியம் போட்டு நிறைய நண்பர்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் பதியம் போட்டேன் அப்படின்னா நான் சொல்கிறேன், ஏன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 கிட்ட ஒரு பதியம் போட்டேன். 15ல் ஒரு 10 செடி நல்லா வளர்ந்துது. அதுக்கப்புறமா அதை நண்பர்கள் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க நேர்லேயே. ஓகே, இப்போ அதை ஃபுல்லாக குரூம் பண்ணி விட்டாச்சு. என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் எந்த செடி வச்சாலும் அதை குரூம் பண்ணி எது எது பண்ணாலும் சரி, மேல்மட்ட மண்ணை எடுத்துடுங்க. நல்லா ஒரு 2-3 இன்ச்சுக்கு வர அளவுக்கு மண்ணை எடுத்துகிட்டு அதில் உரங்கள் போடுங்க. உரங்கள்லாம் இது மாட்டு தொழு உரம், அதில் கொஞ்சம் உயிர் உரங்கள் கலந்துருக்கேன், வேப்ப முன்னாக்கு கலந்துருக்கேன். இந்த செடியை வந்து நான் 3 மாதம் கவாத்து பண்ணேங்க, அப்போவே நல்ல வெயில் தான், அதனால் கொஞ்சம் மூடாக்கு போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா மீன் அமிலம் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, எந்த ஒரு செடி நம்ம எது பண்ணாலும் கவாத்து பண்ணால் தான் சரி, மீன் அமிலம் தொடர்ந்து ஒரு 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு இடைவெளியில் நல்லா தெளிச்சிட்டு வாங்க, கீழே வேறு வழியாகவும் கொடுத்துட்டு வாங்க. நான் வந்து இப்போ மீன் அமிலம் வச்சுருந்தேன், மீன் அமிலத்தை வந்து கையிலே நல்லா ஃபுல்லாக அப்படியே கிளைகள் மேலே படுற மாதிரி நல்லா தெளிச்சு விட்டுட்டேங்க. இனிமே தாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன், கவனமாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம குரூம் பண்ணி விட்டோம் இல்லையா மல்பெரி, இங்கே பாருங்கள். இங்கே நம்ம அதாவது எப்போ நல்லா தெரிஞ்சுங்க, இந்த மல்பெரியை பொறுத்த வரைக்கும் குரூம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அதில் வந்து நிறைய காய்கள் வைக்கும். இப்போ குரூம் பண்ணி விட்டவொடனே நான் சொன்னேன் இல்லையா, இந்த கணுக்கள் இது இருக்குது இல்லையா, இந்த கணுக்கள்லேருந்து ஒரு புது கிளைகள் வர ஆரம்பிக்கும். புது கிளைகள் வரும்போதே அதில் பூவோடு அப்படியே அந்த மல்பெரி ஃப்ரூட்ஸும் வந்துடும். இங்கே பாருங்கள், இன்னும் கிளியராக உங்களுக்கு காட்டுறேன், தெரிதுங்களா, இதை தெரிந்து பாருங்கள். இதுதான் அந்த மல்பெரி ஃப்ரூட்ஸு, அந்த இலைக்கு அப்படியே இலைக்கு நடுவில் நடுவில் வந்துக்கிட்டே இருக்கும். இதை பாருங்கள், இப்போ இந்த கிளை பிரியுது, இதில் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வருது பாருங்கள். இதோ இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த கிளை இந்த பாருங்கள், இன்னும் இதில் இந்த கிளை பிரியுது, இன்னும் இதோ இங்கெல்லாம் கிளை பிரியுது. கிளை பிரியும் போதே அது காய் வந்துடும். இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நம்ம எடுக்கலாம் எப்படி இப்படி காய் வருது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ பாருங்கள், சூப்பராக காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லா இடத்துலையும்.
எல்லா இடத்துலையுமே காய்கள் கொத்து கொத்தா கொத்து கொத்தா வருது. இதை நிறைய பேர் வந்து கம்பளி பூச்சி பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். இங்கே பாருங்களேன், கம்பளி பூச்சி தோல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குது பாருங்கள். அந்த கம்பளி பூச்சிக்கு மேலே இருக்காது தோல், அந்த முடி அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு கம்பளி பூச்சி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பட்டுப்பூச்சி பழம்னு சொல்கிறாங்களாம். இது இந்த இலைகளை வந்து பட்டுப்பூச்சிகளுக்கு வந்து உணவாக கொடுப்பாங்களாம். கொத்து கொத்தாக வச்சுருக்குங்க காய். எப்படி இருந்த செடி இப்போ எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். குறிப்பாக நான் பதியம் போடும்போது வந்து கீழே அது ரெண்டு செடியாக பதியம் போட்டு கொடுத்துருந்தாங்க, ரெண்டு கிளை. நம்ம ஒரே தொட்டியில் ரெண்டு கிளையை வச்சோம் அப்படின்னா இது கொஞ்சம் மரம் மாதிரி வளருது. அதனால் ஒரு கிளையை அடியோடு வெட்டி விட்டுட்டேன். அந்த கிளையிலிருந்தும் கீழே அப்படியே அந்த ஃப்ரூட்ஸ் வர ஆரம்பிச்சுதுங்க. அதை எடுத்து பாருங்கள் ஃப்ரூட்ஸு. ஓகே, இப்போ பாருங்கள் இருந்துங்களா, இப்போ எல்லா இடத்துலையும் காய்கறி வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கட் பண்ணி விட்டவொடனே பக்க கிளைகள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கிளையாக பிரிஞ்சு காய்கள் அதெல்லாம் அப்படியே கொத்து கொத்தாக விற்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஒரு இலைக்கும் ஒரு ஒரு காய்கள் விற்கும், அதுக்கு மேலே போகிற இலைகளில் காய்கள் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்த கட் பண்ணி விடணும். கட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ எங்கெங்கே இந்த காய் வந்து முடியுதோ இந்த இடத்த இப்படி கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதை பாருங்கள், இந்த இடத்த இப்படி கட் பண்ணிவிடுங்க. இதை பாருங்கள், இப்போ இதில் வந்து காய்கள் போயிட்டே இருக்குது, இதுக்கு மேலே காய்கள் வராது. எப்படியே கட் பண்ணிவிடுங்க. இப்படி நம்ம கட் பண்ணுறது மூலிமா அந்த காய்கள் உடனே பழுத்து பழமாகுங்க. அவ்வளோதான், பால் வரும் இதில். இதை பாருங்கள், இதில் நம்ம கட் பண்ண கட் பண்ண அந்த மாதிரி பால் வரும். ஓகேவா, வேறு எங்கே நுனி கிளைகள் இருக்குது பாருங்கள். அந்த நுனி கிளைகளை பார்த்தீங்கன்னா அதையும் அப்படியே கட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. எடுத்துங்களா, சிகப்பாக ஆரம்பிக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா பயங்கர புளிப்பாக இருக்குங்க. இங்கே பாருங்க, இது நல்லா டார்க் சிவப்பாகிடுச்சு, காயும் நல்லா பெருசு பெருசாக வருது. சாரி, பழம். அதே மாதிரி நம்ம இந்த மேலே நுனியை கட் பண்ணி விட்டோம்ல, இங்கே பாருங்கள் இந்த நுனியிலிருந்து கூட மறுபடியும் பூக்கள் இது வருது பாருங்கள். அந்த பிஞ்சி இங்கே பாருங்கள், இதுலேயும் அந்த பிஞ்சி வருது பாருங்க. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ என்ன பண்ண போகிறோம், கீழே வந்து பக்க கிளைகள் நிறைய இருக்குது, அதை கட் பண்ணிடலாம். கீழே இருக்கிற அந்த ஒரு செடியிலேருந்து பக்க கிளை வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. நான் அதை ஏன்னா அதை நான் வேரோட பிடுங்கி எடுக்க முடியாது. இது வேரோட பிடுங்கணும்னா அந்த செடியும் பாதிக்கும். அதனால் பக்க கிளைகள் வரும்போது கட் பண்ணிகிட்டே இருக்கேன். பழுக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. இங்கே பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு இனிப்பு ஒரு புளிப்பு கலந்த ஒரு சுவை. நிறையவே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க இப்போ கட் பண்ணி சாப்பிட்லாம். எப்படி இருந்த செடி இப்போ எந்த அளவுக்கு நல்லா க்ரோத் ஆகிருக்கு பாருங்கள். ஹைட்டு இவ்வளோ தான். இது மரம் மாதிரி வளரக்கூடியது. இது நம்ம கட்டிங்ஸ் மூலமா இந்த மாதிரி எடுத்து சின்ன ஒரு பார்ட், அதாவது இந்த பெரிய அகலமான பார்ட் இது நான் வச்சுருக்கிறது. இதில் வச்சுருக்கேன். எவ்வளோ காய்கள் வந்திருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம அதை கட் பண்ணலாமா? நிறைய பழம் பழுத்திருக்கு, கட் பண்ணிடலாம். இதில் என்னென்னா ரொம்ப பழுத்திருச்சுன்னா இந்த மாதிரி அப்படியே டார்க்கு கலர் ஆகிடுங்க. இது பாருங்கள், ரொம்ப பழுத்துச்சுன்னா அந்த மாதிரி டார்க்கு கலர் ஆகிடும். இது செம்ம இனிப்பாக இருக்கும். இந்த மாதிரி வந்து லைட் ரெட் கலரு கொஞ்சம் அப்படியே டார்க் கலர் இருந்ததுன்னா அப்படியே ஒரு புளிப்பு இனிப்பு சுவை இருக்கும். எப்படி இருந்த செடி இப்போ எப்படி ஆயிருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பழம் இருக்குது, வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்லாமா? வா, அப்படியே 90s கிட்ஸ் ஞாபகம் வருதுங்க. செம இனிப்பு, நல்ல ஒரு புளிப்பு, லைட்டான புளிப்பு தான், நல்லா இனிப்பாக இருக்காண்ணா. சூப்பராக இருக்குங்க உண்மையிலே. அப்படியே போட்டுக்கலாம் மொத்தமாக. செம்ம டேஸ்ட்டுங்க உண்மையிலே. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க, 4வது படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். ஸ்கூலில் விட்ட உடனே ஒரு வீட்டுக்கு கேட்டாண்டை வந்து நின்றுட்டுருப்போம். அந்த வீட்டில் இது பெரிய மரமாக இருக்கும். அப்போ அவங்க வந்து கேட்டாண்டை எங்களை பார்ப்பாங்க. கொஞ்ச நேரங்க எப்படா வந்து நம்மளை உள்ளே கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் அது பெரிய மரம், பழம் வந்து பழுத்து கீழே கிடக்கும். நம்மளை கூப்பிட மாட்டாங்களான்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுவோம். வாங்கப்பா உள்ளே வந்து எடுத்துகிட்டு போகணுவாங்க. ஒரு 6-7 பேர் ஓடி போய் அப்படியே எடுத்துப்போங்க. எடுத்துகிட்டு
அது என்ன ஆனால் அது ரொம்ப பழுத்த பழனதுனால இங்கி மாதிரி வந்து அந்த பழத்தோட கலர்லாம் வந்து எங்கள் பாக்கெட்லாம் நினைஞ்சிரும். பாக்கெட்டில் அள்ளி போட்டுப்போம், மேல் பாக்கெட்டில் போட்டுப்போம். இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு அனுபவங்க. 90s இந்த பழத்தை அவ்வளோ நிறைய சாப்பிட்ருக்கேங்க, மறக்க முடியாத அனுபவம். 90s வந்து அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அதெல்லாம் இப்போல்லாம் கல்யாணம் ஆகி எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. கடவுள் வந்து என்கிட்ட ஒரு வரம் கேட்டார்னு வச்சிங்களேன், உண்மையிலே நான் 90s காலக்கட்டத்துக்கு கொண்டு போயிடுங்கன்னுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்த ஒரு தருணம், அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க எங்களால். மறக்காமல் யாரெல்லாம் 90s கிட்ஸ் இருக்கீங்களோ கீழே கமெண்ட்டில் ஆஜராகிடுங்க, இந்த பழத்தை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இப்போ இதில் ஒரு பழம் கூட கிடையாது, எல்லாத்தையும் நாங்கள் பறித்து சாப்பிட்டாச்சு. என் ஒய்ஃப் வந்தாங்க அப்படின்னா செங்காயாக இருக்கும்போது புளிப்பாக இருக்குன்னு எடுத்து பறித்து சாப்பிட்றாங்க மாங்காய் மாதிரி. பார்த்தீங்களா, இப்போ செடி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள், எத்தனை கிளைகள் பிரிஞ்சிருக்கு பார்த்துக்குங்க. சரிங்களா, இப்போ என்ன பண்ணலாம், கீழே வரும், இங்கே கீழே ஒரு கிளை கட் பண்ணி விட்டுது, அது வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இதை கட் பண்ணி விடுங்க, ஏன்னா ஒரு தொட்டியில் ஒரு செடி இருந்தால் தான் அதனுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஓகேவா, இப்போ மறுபடியும் இதை நான் வந்து க்ரூம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை பாருங்கள், இங்கே கட் பண்ணியிருக்கோம் தெரிதுங்களா, இங்கே கட் பண்ணியிருக்கோம். அப்புறமா இதை பாருங்கள், இங்கே கட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு மேலே கட் பண்ணணும். இங்கே இப்படி கட் பண்ணி விடுங்க, எங்கெங்கே உங்களுக்கு இது பாருங்க. அப்புறமா அது இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோமா, இப்போ இங்கே கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த செடி இருக்க இருக்க வளரும். அப்படியே இங்கே கட் பண்ணுவோம், அடுத்து இங்கே கட் பண்ணுவோம், இங்கேருந்து கிளப்புவோம், அப்படி இங்கே கட் பண்ணுவோம். அப்படியே இப்போ ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னா அப்புறமா கீழே கட் பண்ணிக்கலாம், பக்க கிளைகள் பெரிய ஆரம்பிக்கும். எங்கெங்கே வருதோ எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிங்க, அப்போ தான் மறுபடியும் நம்மளுக்கு வந்து சேம் அதே ப்ரொசீஜர் தான். எப்படி ஃபாலோ பண்ணிங்களோ அதே மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராக மல்பெரி ஃப்ரூட்ஸ் வந்து பழுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இலைட்டை அப்படியே கிளியிடுங்க. சின்ன சின்ன இலை இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன இருந்தால் இந்த இலை இருந்தாலும் கொஞ்சம் அந்த இந்த சத்துலாம் வந்து உடனே இதுக்கு போகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பக்க கிளைகள் இருக்குது பாருங்கள், இது வந்து சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும். அதுக்கு தான் இந்த இலையெல்லாம் வந்து நான் உரி விடுவ சொல்கிறேன். முக்கியமாக இப்போ வெயில் காலன்றதுனால நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு செமி ஷேடான இடத்துல வைங்க, அதாவது வெயில் வந்து லைட்டாக படுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வைங்க. தொடர்ச்சியாக மீனமிலம் பஞ்சகாவியா அப்படின்னு கொடுத்துட்டே வாங்க, முக்கியமாக மீனமிலம் கொடுத்துட்டே வாங்க. ஏன்னா தழை சத்து சீக்கிரமாக கிடச்சி அந்த இலை வந்து சீக்கிரமாக வளர்கிறதுக்கு அது உதவி செய்யும். அதுக்கப்புறமா குறிப்பாக இந்த இடத்த கீழே வந்து க்ளீன் பண்ணிவிடுவோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரியே உரம் கொடுப்பேன். இது தண்டுக்கீரை வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், கீழே உரம் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு வருவேன். சரி, அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு இன்னமும் நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முழுசாக பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு முழுமையான ஒரு வீடியோ கொடுத்தா தான் எனக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். ஏதோ ஒன்று பண்ணோம் கொடுத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாதுன்றதால தான் எந்த ஒரு வீடியோவும் ஒரு தெள்ள தெளிவாக கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். வீடியோ கொடுத்துருப்பேன், பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் மல்பெரி செடி வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதே முறையில் மல்பெரி ஃப்ரூட்ஸை நம்ம மாடியிலே வளர்த்து இயற்கை முறையில் அவங்களும் சாப்பிடட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அந்த பெல் பட்டனே ஹாலில் போட்டுக்குங்க. தேங்க்யூ. செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியில். பாய்.